ஹாய் மச்சே இது ஸ்மார்ட் எல்லாம் இருக்கு நம்ம சார் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசாக வந்து நியூ அதாவது அப்கமிங் ஈவென்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வரும் இந்த ஈவெண்ட்லாம் இந்த ஈவெண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த ஈவெண்ட்லாம் எந்தெந்த சர்வரில் வந்திருக்கு எப்போ நமக்கு சர்வருக்கு வரும் எல்லாமே ஃபுல் டீடைல் பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமெண்ட் செலவாகும் எல்லாத்தையும் பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மாதிரி ஈவெண்ட்லாம் நிறைய கொண்டு வந்துருக்காங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நம்ம சர்வர் கொண்டு வர போகிறாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலேருந்து மேட்ச் விளாடி இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்எப்சி ஈவெண்ட் போயிட்டு இருக்கல அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகல பட் இருந்தாலும் அந்த டோக்கன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு மேட்ச் போட்டிருந்தா லாஸ்ட் முடியும் பாத்தீங்கன்னா ரேங்கெட் மேட்ச் போட்டீங்கன்னா ரெண்டு குடுப்பாங்க நார்மல் மேட்ச் போட்டுனா ஒன்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து எது குடுக்குறானுன்னு உங்களுக்கு தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வர்ல இன்னும் ஓப்பன் ஆகல இது வந்து பாத்தீங்கன்னா மத்த சர்வர் எல்லாம் ஓரளவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல என்னடா அப்படி சொல்லிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எது கொடுத்தானுங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அப்படி என்னடா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குறது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன்லாம் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் என்னடா கிடைக்குது அப்படின்னு கேட்பீங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே பார்த்தீங்கன்னா லேடிஸ் பண்டில் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த டோக்கனு ஃப்ரீயாக கொடுன்னு சொல்லிட்டு நமக்கு எதையும் ஃப்ரீயாகலாம் கொடுக்க மாட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் எல்லாம் கொடுப்பானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் காட்டியிருப்பாங்க அந்த பேக் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அதாவது லாகின் பண்ணாலே கொடுத்துருவாங்க அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் அந்த பேக் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம் பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கா இந்த ஈவெண்ட்டில் அவனுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைக் போட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா சில இது கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு நாடா அவ்ள்தான் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இது நாலு நாளைக்கு அப்புறம் தான் இது ஃபோர் டேஸ் ஃபைனல் கவுண்டவுன் அதை பார்த்தீங்கன்னா தெரியாமல் முன்னாடி ஆரம்பிச்சிட்டானுங்க அது எப்படி சமாளிக்குதுன்னு தெரியாமல் இவனுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ஒவ்வொரு நாளாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு டேஸ்க்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் எத்தான் தேதியிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிருந்தே போட்டானுங்க பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை அதாவது இவனுக்கு முன்னாடியே கவுண்டர் எடுத்துகிட்டு வந்துங்க அதாவது இது பில்டப் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வட்டானுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனே ஆகலை பட் இருந்தாலும் அவனுங்க ஓப்பன் பண்ணாலும் ஈஸியாக அழகாக தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அந்த லேடீஸ் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களா அந்த பேக் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க வேறு என்னன்னா அது உள்ள லைக் பண்ணால் நிறைய இந்த போன் ஃபயர் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அப்புறம் பவுண்டரி டோக்கனே அப்புறம் டோக்கன் டோக்குனு பாருங்கள் டைம் ட்ரயல் வெப்பன் ட்ரயல் வவுச்சர் இருக்குது எல்லா இருக்குது இது தொடங்கிச்சுன்னா வச்சுக்கலாம் வேறு லெவலில் ஈவெண்ட் நிறைய உள்ளே கொடுத்துருப்பானுங்க அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகலை அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அவனுக்கு என்ன கொண்டு வந்தானு தெரில அந்த ஈவெண்ட் இன்னும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கனா நிறைய ஈவெண்ட் இருக்குது அந்த அப்கமிங் ஈவெண்ட்ஸ் போயிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் செம்ம வேறு லெவலில் ஈவெண்ட்லாம் இருக்குது நம்ம சர்வரு தான் இன்னும் கொண்டு வரலாம் மற்ற சர்வர் எல்லாரும் கொண்டு வந்தாங்க இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் இது எப்படி வரும் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொண்டு வரானுங்க மற்ற சர்வர்கள்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக பிரேசல் சர்வர் போயிடுறேன் பிரேசல் சர்வரில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டெலாம் கொண்டு வந்துருக்கானாங்க என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு பார்க்குறேன் நமக்கு எல்லா ஈவெண்ட்டும் கொண்டு வரானுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொண்டு வரானுங்க பட் நமக்கு இருந்தாலும் லேட்டாக தான் கொண்டு வரானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கொடுப்பாங்க நமக்கு வேற மாதிரி கொடுப்பானுங்க அந்த விலக்கு ஈவெண்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ஈவெண்ட் போயிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி அதாவது இந்த மாதிரி மாடலில் ஈவென்ட்டு கொண்டு வந்துருப்பானுங்க இந்த ஈவெண்ட்டெலாம் ஆல்ரெடி நமக்கு மாடலில் கொண்டு வந்தானுங்க இதெல்லாம் எப்படி முடிக்கிறது எப்படி வாங்குறதுன்னு இங்கே நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைமெண்ட் வச்சு தான் ஸ்பின் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இவங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கனா இருபது டைமெண்டு அஞ்சு ஸ்பின் பண்ணிங்கன்னா எண்பது டைமண்ட் அதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதாவது டேரெக்டாக ஸ்பின் பண்ணாலே கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கிடைக்காது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களா அந்த அதாவது பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒரு ஒரு மூளைக்கு ஒரு ஒரு ஸ்டோன் கொடுத்துருலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அந்த ஸ்டோனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு கலெக்ட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்தமாதிரி அது கீழே கொடுத்துருங்க பாருங்கள் அந்த ஸ்டோன் மூணு ஸ்டோன் இருந்தால் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்டோன் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுவானுங்க அது இருந்தால் நீங்கள் ஒயிட் கலர் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு இது அதாவது அந்த டைமண்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்துன்னா அந்த ஸ்டோனை வச்சு தான் கலெக்ட் பண்ண முடியும் நார்மலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் டேரக்டாக கிடைக்காது அந்த ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமெண்ட் செலவு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு ஆறுநூறு எழுநூறு டைமண்ட் பேசிக்காகவே இங்கே இவெண்ட்டு எதுனா டைமண்ட் ஈவெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்காலே ஆறுநூறு எழுநூறு ஐநூறு இந்த மூணு இவெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்தமாரி இவெண்ட் தான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஈவெண்ட்லாம் இருக்குது இன்னும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு வரானு தெரில அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு தாட்டி அமாவாசைக்கு ஒரு தாட்டி கொண்டு வரானுங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து இல்லைனா ஒரு வாரம் கழித்து கொண்டு வரானுங்க அந்த லேடிஸ் பண்டல் ஃபுல்லாக பார்க்காதீங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் பண்டல் ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு அவங்க பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து ஃபுல் டீடைல் கொடுத்துறாங்க இந்த லேடிஸ் பண்டல் தான் ஃபுல்லாக பார்த்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் அதாவது நூற்றி தொண்ணூற்றம்பதா இல்லை என்னடா அது பத்தம்போதா எவ்வளோ டைமண்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அவனுக்கு விட்டால் தான் தெரியும் அதாவது பார்த்து பத்தொன்பது பாயிண்ட் நைன்ட்டி நைன் அதாவது பார்த்தீங்கன்னா இருபது ஆயிரம் டைமண்ட் நினைக்கிறேன் அது எப்படா வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிக்கலாம் அது ஓப்பன் ஆகுமா அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களா இந்த ஆயிரம் டைமண்ட் நீங்கள் ஸ்பின் பண்ணால் ஆயிரம் டைமண்ட் பத்தாயிரம் டைமெண்டு அந்த மாதிரி தான் லக்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பாக்ஸ் ஏதோ கொடுத்துருவானுங்க என்னடா பங்கு இருபதாயிரம் டைமண்ட் அப்படியே கொடுத்துருவானுங்களா இவனை பற்றி தெரியாதா நம்ம இந்தியன் சர்வரு மற்ற சர்வர்லாம் இந்த ஈவண்ட்டு கொண்டு வந்தானுங்க பட் இருந்தாலும் நம்ம சர்வர் இன்னும் கொண்டு வரல ஏன்னு தெரில அதாவது இவனுக்கு அப்படியே கொண்டு வரானுங்களா இல்லை கொண்டு வர மாட்டானுங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இவனுக்கு டைமண்டை பார்த்திங்கன்னா நம்மகிட்டன்னு தான் பிடுவானுங்க அதாவது காசை பிடிங்கிட்டு டைமண்டை தந்து மறுபடியும் டைமண்ட்டையும் அந்த மாதிரி ஈவென்ட்டை தான் இவனுக்கு கொண்டு வரானுங்க இவனு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டைமண்ட் தருவானுங்களா சந்தேகந்தான் பட் இருந்தாலும் நமக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் பாதா தெரியும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் வேர்ல்டு லெவல் நடக்குது எல்லாருக்கும் கொண்டு தான் வந்து ஆகணும் மாதிரி ஈவெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் முக்கியமானது வேறு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு முக்கியமான ஈவென்ட்டு ஒன்று இருக்குது அப்படி என்னடா முக்கியமான ஈவெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது ட்ரெஸ் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம ஈவெண்ட் கன்ஃபார்ம் கொண்டு வரானு நினைக்கிறேன் அடுத்த வாரம் இல்லைனா அதுக்கு அடுத்த வாரம் கொண்டு வந்துருவானுங்க அதில் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வேறு லெவலில் இருக்குது இவனு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி கொண்டு வரானுங்க அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த டிரெஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்ட் ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ நிறைய டைமண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ்லாம் இருக்குது நமக்கு அந்த ஈவெண்ட் கொண்டு வரணுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் கன்ஃபார்ம் கொண்டு வரானுங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு வரானுங்க அந்த டேரக்டாக இருக்கிற டைமண்ட்லாம் தூக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நார்மலாக நமக்கு என்னடா கோல்ட் ரயில் வச்சிடும் நார்மலாக வச்சுரும் கொண்டு வருவானுங்க அப்படியே கொண்டு வந்தாலும் இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு என்னடா முந்நூறு நானூறு டைமில் கிடைச்சிடும் பட் இருந்தாலும் இவனுக்கு அப்படியும் கொண்டு வர மாட்டாங்க எப்படி கொண்டு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் நீங்க டீ குடிக்கிற ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதாவது பேசிக்கா நார்மல் ஸ்பின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வரானுங்க அதாவது நடுவில் அந்த ட்ரெஸ்ஸும் அப்புறம் வைக்கலாம் பிஸ்ட் ஸ்கின் வருமானு தெரியல பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் கொண்டு வந்துருவானுங்க அதாவது ப்ரீமியமாக பண்ணுங்கன்னா வச்சுக்கோங்க தொண்ணூத்தொம்பது டைமுன்னு சொல்லுவானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சுத்தம் அது வந்து நார்மலாக ஸ்பின் பண்ணுங்கன்னா அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ட்ரெஸ் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க சரி ஓகேவா அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஒரு ஒரு வாரம் இல்லை ஒன்றரை வாரம் இல்லைனா ரெண்டு வாரம் ஆகும் அப்புறம் தான் நமக்கு கொண்டு வராங்க ஏன்னா வச்சிக்கலாம் அவனுங்களா ஈவெண்ட் அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எந்த இவன்ட்டு இல்லைனா அப்போ கொண்டு வரானுங்க இவனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஸ்பின்லேயே ஒரு ஸ்பின் பண்ணலாம் நமக்கு அப்படி கொண்டு வர மாட்டானுங்க நமக்கு எப்படி கொண்டு வரானுங்க இருபது டைமில் கொண்டு வரானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது டைமெண்ட் இது ரெண்டு தான் கொண்டு வரானுங்க ஏன்னா வச்சுக்கலாம் திடீர்னு அவனுங்களா லக்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்தமோடு டைமில் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டைமெண்ட் ஒரே இது தான் அதனால நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஸ்பின் போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் கிடச்சிடும் ஆனால் நமக்கு அப்படி கொண்டு வர மாட்டானுங்க நல்லா பார்த்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம வந்து டாப் பண்ணி வாங்கணும்ல தசா கார்ட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு டைமெண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைமெண்ட் தான் நல்லா பார்த்துங்க நமக்கு நூறு டைமண்ட் வாங்கிகிட்டே அந்த கேரக்டர் கொடுத்தானுங்க பட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமண்ட் பண்ணா கொடுத்துருவானுங்க என்னடா அவனுங்களுக்கு மட்டும் ஒரு டைமண்ட் நமக்கு மட்டும் நூறு டைமண்ட் கேட்குறீங்களா அது நம்மளோட மேல தப்பு இல்ல நம்ம சர்வர் தான் நம்ம சர்வர் தான் நமக்கு இவன்ட்டு என்ன இவெண்ட்டு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சர்வர் தான் கொடுக்கணும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு டைமண்ட் அவங்களுக்கு வந்து ஒரே டைமண்டே இதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் அதனால் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்கும் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு நிறைய டைமண்ட் கொடுத்து வாங்குறதுனால நிறைய டைமண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியாக ட்ரெஸ் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒருத்தா ஒருத்தல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வரை நம்ம தான் கேட்கணும் டேரெக்டாக அளவுக்கு நம்ம சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சர்வர் ஏன்னா வச்சுங்களேன் நிறைய டைமண்ட் வாங்கிட்டு கம்மியாக ஐட்டம் கொடுத்து நிறைய காசை கொடுங்கிற ஆள் நம்ம சர்வர் தான் எப்பட்ரா நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேப்பீங்க பட் எல்லா சர்வருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் ஃப்ரீயாக எலெக்ட் பாஸ்லாம் கொடுக்குறானுங்க நம்ம சர்வருக்கு மட்டும் ஒரு ரெண்டு எலக்ட் பாஸ் எதுவும் கொடுக்கல மற்ற சர்வுக்குலாம் கொடுத்தானுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி அப்டேட் அவ்வளோதான் கொடுத்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்